ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எரோட அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான ஈரோடு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன். எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டே இருக்காங்க, நம்ம ஒரு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் போடுங்க அப்படின்ட்டு. அவங்களுக்காகவும் இது தெரியாதவங்களுக்காகவும் தெரிஞ்சவங்களுக்காகவும் போடுறேன். இப்போ அது எப்படி ஈஸியா செய்யலான்றத பார்ப்போம். வாங்க, நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வந்து இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதோட நம்ம இஞ்சி பூண்டு தட்டி போட்டு தாளித்தோம்னா சிக்கனோடு அதுவும் ஒன்றா சேர்ந்து வேகும் போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு கிலோ சிக்கனுக்கு இந்த மாதிரி ஒரு 3 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா தட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம அதையுமே கல்லில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸுக்கு ஒரு 15 மிளகாய் எடுத்திருக்கேன். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடணும். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுக்கணும். அதுக்கு இந்த எட்ஜு இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த சிசரோட இந்த ஒரு பகுதியை வந்து நம்ம இந்த இதில் இப்படி விட்டு இப்படி ஒரு திருப்பு திருப்பினான்னு வைங்க. உள்ளே இருக்க விதையெல்லாமே வந்துடும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு காரம் இருக்காது. இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுக்கு வந்து ஒரு 15 மிளகாய் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஒரு 15 மிளகாய் எடுத்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த பள்ளிப்பாளையம் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 50 ml அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குவோம். ஜீரகத்தை போட்டு தாளித்தோம்னா நல்லா மணமாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதில் 4 இன்னுக்கு கருவேப்பிலை போடுறேன். இதுலேயே நான் எடுத்து வச்ச காஞ்ச மிளகாயை விதையெல்லாம் எடுத்துட்டேன். எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க பூண்டையுமே இதில் போட்டுக்கலாம். இஞ்சியுமே இந்த அளவுக்கு நல்லா இடித்து வச்சுருக்கோம். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த மிளகாயில் இருக்க இந்த விதையெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு தொட்டியில் போட்டிங்கன்னா செடி முளைச்சி நமக்கு காய் வரும். அப்படி இல்லைன்னா மிளகாய் தூள் அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். ஒரு 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. எலும்போடையும் நல்லா சதையுமா அப்படி இந்த மாதிரி இருந்ததுன்னா தான் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாகவே போட்டுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சிக்கன் வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 1 கிலோ அளவுக்கு பிராய்லர் சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு இதுலேயே நாட்டுக்கோழி வேணுனாலும் போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு அதாவது கொஞ்சம் லேட் ஆகும், பிராய்லர் சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ சிக்கன்லாம் நல்லா உருண்டு உருண்டு நல்லா வந்துடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே இருக்க அந்த ஓடெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துருங்க. மீடியம் பதமாக இருக்கணும், அப்போ வந்து நல்லாயிருக்கும் நமக்கு. இது அந்த ஓடெல்லாம் எடுத்ததுனால இதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 100 ml அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். பட்டை வச்சு மூடிடலாம். 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து இதை ஒரு வாட்டி பிரட்டி விடணும். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காட்டுறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிரட்டி விட்டுடலாம். இப்போ அந்த காஞ்ச மிளகாயோட காரம் ஃபுல்லாக இதில் நல்லா இறங்கியிருக்கும். தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இன்னும் நல்லா தண்ணி சுண்டணும். அதனால் ஒரு பிரட்டி விட்றலாம். இல்லைன்னா அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுனால ஒரு பிரட்டி விட்றலாம். மறுபடியும் தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ இன்னும் நல்லாவே நல்லா வெந்துடும். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடணும், அந்த அளவுக்கு வதக்கணும். கடைசியாக ஃபைனலாக என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எடுத்து பார்க்கலாம். சிக்கனோட கலரே பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா மாறிடுச்சு.
நல்லா சிக்கன்லாம் ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி இலை இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா ஃபைனலாக தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா எடுத்து வச்சு இந்த சாதத்தோடையே பிரட்டி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், இதுக்கெல்லாமே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இதே மாதிரி ஒரு சிக்கனை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.